ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ரெடியாகக்கூடிய கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அதே மாதிரி சூடான சாதத்துக்கும் கம்பு தோசை, ராகி தோசை மாதிரி தோசைகளுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக செஞ்சிடலாம். இதுக்கு இந்த மாதிரி தக்காளியை இன்றைக்கி நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு நல்லா சுற்றி வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தக்காளியோட தோலை ஈஸியாக உரிக்க முடியும். அதே மாதிரி அந்த தீஞ்ச வாசனை வந்து அந்த சட்னிக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். தக்காளியை இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிற இடுக்கி வச்சு திருப்பி திருப்பி நல்லா சுற்றியும் கருக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 தக்காளியும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் இதே மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். பச்சை மிளகாய் வாட்டும் போது லைட்டாக வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போது நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி வாட்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் பாருங்கள், ஈஸியாக உரிக்க வந்துடும். தக்காளியும் மிளகாயும் வாட்டிட்டு நம்ம செய்யும்போது அந்த ஃப்ளேவர் தான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா தக்காளியோட தோலையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சட்னி கார கொழுக்கட்டைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கொழுக்கட்டை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம தோல் உரித்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, உப்பு, மிளகாய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்தால் போதுமானது. உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்றைக்கி கம்பு தோசை ரெசிபியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி சோள தோசை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான இந்த 5 மினிட்ஸ் சட்னி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.